இன்னைக்கு புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே 1952 எழுதின ஒரு சிறுகதையான ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இது தமிழ்ல கிழவனும் கடலும் அப்படிங்கிற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஏர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர். இவருடைய மற்ற படைப்புகள்னு பார்த்தோம்னா எ ஃபேர்வெல் டு த ஆர்ம்ஸ், ஃபார் ஹூம் த பெல் டால்ஸ், இதெல்லாமே இவருடைய சிறந்த படைப்புகள். 1952 இவர் எழுதினதுதான் ஓல்டு மேன் அண்ட் த சி. இது ஒரு சிறுகதை, அதாவது கியூபா பக்கத்துல உள்ள ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பெரியவரை பத்தினதுதான் இந்த கதை. இந்த சிறுகதைக்காக இவருக்கு புகழ்பெற்ற நோபல் பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்து கிடைச்சது. இந்த கதையை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளானதுங்க. கியூபால உள்ள வயசான மீனவர் சாண்டியாகோ. சாண்டியாகோ வயசானாலும் அவரோட படகுல தனியா தான் போய் மீன் பிடிப்பார். சமீப காலமா கிட்டத்தட்ட 84 நாளா இவருக்கு மீன் எதுவுமே கிடைக்காம வெறுங்கையோடு தான் அவருடைய குடிசைக்கு திரும்புறாரு. இவரை அன்லக்கின்னு மற்ற மீனவங்க கிண்டலும் ஏளனமா பண்றாங்க. 85வது நாள் இவரு கியூபால உள்ள ரொம்ப ஆழமான கடல் வர அவருடைய சின்ன போட்ல தூண்டில் போட போறாரு. ரொம்ப தூரம் போயிடுறாரு. நண்பகல் வேலையில தூண்டில்ல ஒரு ராட்சச மார்லின், அதாவது அது ஒரு மிகப்பெரிய மீன், அது வந்து மாட்டுது. அந்த மார்லினோட இழுப்புல அந்த தூண்டிலும் அந்த படகு படகோடு சேர்ந்து இந்த கிழவன் சாண்டியாகோவும் 2 நாள் கடல் அலை கழிக்கப்படுறாங்க. சாண்டியாகோவுக்கு பயங்கரமா காயம் ஏற்படுது. ஒரு வழியா 3வது நாள் சாண்டியாகோ அவருடைய முழு பலத்தை குட்டி அந்த மீனை ஈட்டியால குத்தி அவருடைய படகு சைட்ல கட்டி வச்சிடுறாரு. கரை திரும்பிடலான்னு சந்தோஷமா கிளம்புறாரு. இப்போ அந்த போட் சைட்ல கட்டி வச்சிருந்த மார்லின்ல இருந்து வழியிற ரத்தம் சுறாக்களை அட்ராக்ட் பண்ணுது. கடுமையா போராடுறாரு சாண்டியாகோ. ஆனாலும் சுறா அந்த மீனோட தலை அப்புறம் மற்ற எலும்புகளை மட்டும்தான் மிச்சம் வைக்கிறது. சோர்ந்து தான் தோற்று போயிட்டதா நினைச்சது, தான் ஒரு அன்லக்கின்னே நினைச்சிட்டு அந்த படகை கரையில விட்டுட்டு குடிசைக்கு போய் தூங்குறாரு. காலையில வந்த மத்த மீனவங்க கிழவனோட போட்டு சைட்ல உள்ள மார்னியோட மீன் அப்புறம் அந்த தலையும் அதாவது எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. சோ அந்த மொத்த மீனை அளந்து பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 18 அடிக்கு மேல இருக்கு. ஆச்சரியப்பட்டு எல்லாரும் கிழவன் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட ஒன்னா மீன் பிடிக்கலான்னு கிளம்புறாங்க. இந்த கதை முக்கியம் இல்லைங்க, 100 பக்கங்கள் தான். எளிமையாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, அதனால ஈஸியா வாசித்திடலாம். ஆனா இதுல இருந்து நாம கத்துக்கிறதுக்கு வாழ்க்கை பாடங்கள்னா ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு நூலை நாம வாசிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விதத்துல பயனுள்ளதா இருக்கணும். ஒன்னு நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுறதா இருக்கணும், இல்ல அந்த புக் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை பாடத்தை தெரியறதா இருக்கணும். சோ இந்த நூலை நான் வாசிச்சுக்கிட்டு நான் கத்துக்கிட்ட ஒரு 3 வாழ்க்கை பாடங்கள் என்னன்னா, முதலாவது நெடுந்தூரம் பயணப்படுங்க. பயணம் வந்து நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரும். சில பயணங்கள் தான் முன்னேற்றத்திற்கான கதவை கூட நமக்கு திறந்து விடும். இப்போ இந்த ஓல்டு மேன் அந்த சீலே பார்த்தீங்கன்னா, இந்த கிழவன் சாண்டியாகோ 85வது நாள் ஒரு நெடுந்தூரம் பயணம் போனதுனால தான் அந்த மிகப்பெரிய மீன் சீக்கிச்சு. ஸோ அதனால ரொம்ப தூரம் பயணப்படுங்க. 2வது முக்கியமான விஷயம், தனியாக போராட பழகுங்க. வாழ்க்கையில பல போராட்டங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம், அதை எல்லாமே தைரியமா தனியா போராடுங்க. தனியா தைரியமா நீங்க போராடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கும். முக்கியமா உதவிக்கு யாரையுமே எதிர்பார்க்காதுங்க, நீங்களா தைரியமா போராடுங்க, உதவி உங்களுக்கு தன்னாட்டுல கிடைக்கும். 3வது, உங்களுடைய கடமைய செவ்வனே செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதுங்க. உங்களுடைய முழு திறமையோடும் முழு ஆற்றலோடும் கடமையை செய்யுங்க. கிழவன் அவனுடைய முழு பலனை கொண்டுதான் அந்த முழு மிகப்பெரிய மீனை அவரோட படகோட சேர்த்து கட்டுறாரு. தான் செஞ்ச அந்த முயற்சிக்கு பலன் கிடைச்சதுன்னு எண்ணும் போதுதான் சுறா அந்த மீனத்துன்னு மண்டை அப்புறம் எலும்பை மட்டும்தான் மிச்சம் வைக்குது. மேலோட்டமா பார்த்தா கிழவனுக்கு அது தோல்விதான். ஆனா கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்த மீனவங்க அந்த மீனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கிழவனோட மதிப்பு வந்து உயருது. அவனை ஏளனம் பண்ணவங்க எல்லாமே அவங்கிட்ட வருந்துறாங்க, அவனை பாராட்டுறாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து அவன் அந்த முழு மீனோட திரும்பி வந்திருந்தா கூட இது நடந்திருக்கலாம், ஏதோ லக்கில் அவனுக்கு கிடைச்சிடுறா அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவன் முழு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டதுனால மற்ற மீனவங்களை மத்தியில் அவனுக்கு ஒரு அவனுடைய மதிப்பு மரியாதையும் வந்து உயர்ந்துச்சு. ஸோ நன்றி நண்பர்களே.